இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழரின் கரி நாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டத்தின் 3ஆம் நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவிலிருந்து ஆரம்பித்து திருகோணமலையை பேரணி சென்றடைந்துள்ளது. தமிழர்களின் அடிப்படை கோரிக்கைகளான தாயகம், தேசியம், சுய நிர்ணயம் என்பவற்றை வென்றெடுக்கும் நோக்கில் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு கரி நாள் என பிரகடனப்படுத்தி கடந்த 4ஆம் திகதி வடக்கிலிருந்து கிழக்கு வரையான உரிமை போராட்டத்திற்கான பேரணியை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரும் சமூக அமைப்பினர் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஆரம்பித்திருந்தார்கள். திருகோணமலையை சென்றடைந்த பேரணி கிழக்கிற்குள் உணர்வெழுச்சியுடன் நுழைந்து தாயக மக்களின் உரிமைக்கான போராட்ட பேரணியாக மாறியிருக்கிறது. இந்த பேரணி கிளிநொச்சி ஊடாக முல்லைத்தீவை சென்றடைந்து இன்றைய தினம் திருகோணமலையை வந்தடைந்துள்ளது. இந்த எழுச்சி பேரணியில் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த பேரணியானது திருகோணமலையை சென்றடைந்ததும் திருகோணமலையில் உள்ள தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்களினால் வரவேற்கப்பட்டதுடன் எழுச்சி பேரணியானது திருகோணமலையில் எழுச்சியுடன் நடைபெற்றது. Thank you.